ஹார்த சந்தமச அபஹ. ஹார்தம் அப்படின்னாக்க ஹிருதய சம்பந்தம், ஹார்தம் ஹயத்துக்குள்ள இருக்கக்கூடியதுதான. அம்பாள் எங்க இருக்க? எல்லாருடைய ஹிருதயத்துக்குள்ள இருக்கிறதுனால தஹராகாச ரூபினியாக அம்பாள் எல்லாருடைய ஹிருதயத்தில் இருக்கிறதுனால ஹிருதய அவச்சின்னஹா ஹார்தஹா. தட் இஸ் லிமிட்டெட் இன் த ஹார்ட் இஸ் கால்ட் ஹார்தஹா. இந்த ஹார்ட்டுக்குள்ள இருக்கக்கூடியவள் அம்பாள். இது எப்படி தெரியறதுன்னா, ஸ்ருதியானது என்ன சொல்றது, யோவேத நிஹிதம் குஹாயாம் பரமே வியோமன் சோஷ்ணு தே சர்வான் காமான் சஹ அப்படின்னு தைத்திரிய உபநிஷத்துல இந்த அம்பாளை எங்க பாக்கிறது அப்படின்னு கேட்டா, யஹா வேத யார் ஒருவன் அதை அறிகிறானா, எங்க அறியணும், நிகிதம் குஹாம் இந்த நிகிதம் இங்கதான், நிகிதம் இங்கதான் உள்ள உட்கார்ந்து இருக்கா, எங்க இருக்கா, குஹாயாம் இந்த ஹிருதய குகையில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொல்லிய வேதமே. அதனால அம்பாள் எங்க இருக்கா, இந்த ஹிருதயத்துல இருக்கா அப்படின்னாக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறமே. ஸ்ருதி எங்க இருக்கா, ஹிருதயத்துல இருக்கா, யாருக்காவது தெரிஞ்சுதான், எல்லாரும் போட்ட விட்டு நிக்கிறோம். ஏன்னா நமக்குள்ள அவ்வளவு திமுருன்னு ஒண்ணு அஜ்ஞானம்னு ஒண்ணு இருக்கு. அந்த அஜ்ஞானமானது அதை மறைச்சிருக்கு. அதை ரிஃப்ளெக்டட் சைத்தன்யமா இருக்கக்கூடிய நானுன்றத இந்த புத்தி சைத்தன்யத்தை போய் நானு நினைச்சதுனால உள்ள இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை அந்த அம்பாளை நாம பார்க்க தவறிட்டோம். இது எதனால வந்தது அப்படின்னா, இது எதனால வந்ததோ அது இருட்டு தான் காரணம் இல்லையா. இதுக்கு பேர் தான் அஸ்மின் எது சந்தமசம். இதுக்கு பேர் தான் என்ன அர்த்தம், தமசு அப்படின்னாக்க இருட்டு. சந்தமசம்னா நல்ல நல்ல இருட்டுன்னு திமுறான ஒரு இருட்டு. உள்ள அம்பாள் இருக்கான்னு சொன்னா நம்ப மாட்டேன்றான் பாருங்க. வேதம் வந்து கதை, யோ வேத நிகி தம் குஹாயாம்னு சொன்னா என்னுடைய மனசுலயே அதெல்லாம் கிடையாது சார்னாக்க, அதுக்கு என்ன பண்றது பாருங்க. இப்படி ஒரு அஜ்ஞானம் ஒரு லெவல் இருக்கலாம், இப்படி ஒரு திமுறான ஒரு அஜ்ஞானம் ஒரு இருட்டு அப்படின்னு ஏன் இருட்டு அப்படின்னு சொன்னாருன்னு பாருங்க. இருட்டுதான் பொருளை மறைக்கும் இல்லையா. கரண்ட் போச்சுனாக்க எல்லா பொருளும் போயிருச்சு. அது என்ன இருட்டுன்னு யாரையாவது கேள்வாங்க, இருட்டு என்ன அப்படின்னு கேட்டா யாராலையுமே சொல்ல முடியாது. இந்த இருட்டு என்னது, இருட்டு என்ன, இருட்டுன்னு ஒண்ணு வருமா, இருட்டுன்னு ஒண்ணு போகுமா, இருட்டுன்னு ஒன்னே கிடையாது. ஆனா நம்ம எல்லாம் பாருங்க விவகாரமும் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க, உழை பார்த்தது அப்படின்வா, நம்ம என்ன இருட்டு வந்துடுது அப்படின்வா. இருட்டு எப்படி வரும் யோசிக்கவே இல்ல. அவன் நையாயிக்க என்ன பண்ணா, இந்த இருட்டை பத்தி ரொம்ப பண்ணா. இப்ப கை இருக்கு, இதோ நிழல் உழருது, இந்த நிழல் என் கைக்கு சம்பந்தமா, இந்த புத்தகத்துக்கு சம்பந்தமா, என் கை இல்லன்னா கூட இதுல அப்ப நிழல் இருந்திருக்கணும், அது இல்ல. என் கையில சம்பந்தம் நிழல்னா என் கை எங்க போனாலும் நிழல் இருக்கணும், அதுவும் இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், சில சந்தர்ப்பத்துல வெளிச்சத்தினுடைய சந்தர்ப்பத்துல அந்த நிழலானது தெரியறது அப்படின்னா, வெளிச்சத்துக்கும் அந்த நிழலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா. அதனால அவன் என்ன சொன்னா, இந்த எக்ஸாம்பிள வச்சுன்னு நெய்யாயிக்க என்ன சொன்னா, இருட்டுன்னு ஒரு பதார்த்தமே கிடையாது. அவன் வந்து பதார்த்தங்களை பிரிக்கும் போது பிருத்திவி, அப்பு, தேஜகா, வாயு, ஆகாசம், காலம், திக்கு, ஆத்மா, மனசு அப்படின்னு ஒன்பதா பிரிச்சான். இதுல இருட்டுக்கு சான்ஸே கிடையாது, இருட்டுன்னு ஒரு பதார்த்தம் இல்லையே அப்படின்ட்டான். அப்ப இவன் கேட்டான், எப்படிப்பா இருட்டு இல்லன்னு சொல்ற, ஒரு ஊர்ல கிராமாந்தலத்துல ஒருத்தர் லாந்தர் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு, ஒரு காவல்காரன் போயிட்டு இருக்காரு லாந்தர் விளக்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் போது அவன் பின்னாடியே இருட்டு கூடவே தொடர்ந்து வருதே கண்ணால பாக்குறேனே. அவர் அப்படி லைட் எடுத்துன்னு போறாருனாக்க கூடவே இருட்டும் தானே போறது, இது இருட்டு போகிறது, இருட்ட கண்ணால பாக்குறேனே அப்படின்னு சொன்னா, அவன் சொன்ன இதுதான் பிரமம், இருட்டுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுப்பா. பிரௌட பிரகாசக அபாவகா தமசு, அது வந்து ஆலோக அபாவகான்னு அவன், வெளிச்சமின்மை அதுக்கு பேர் தான் இருட்டே தவிர இருட்டுன்னு ஒரு பதார்த்தமே கிடையாது, வெளிச்சம் இல்லை அப்படின்றது தான். அதே மாதிரி இங்க நமக்கு ஏன் அது அம்பாலையானது உள்ள இருந்தா கூட தெரியல அப்படின்னா, அறியாமை அப்படின்னு தமிழ்ல எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க, அறிவு அறிவு இல்லாம இருக்கிறது அறியாமை, அறியாமை தானே இருட்டு, அறிவு சம்பந்தம் தான் அங்க. அவனாவது இருட்டு வெளிச்சம்னு சொல்லி மாட்டின்றான் இன்னொரு பேரு தமிழ்காரன் ரொம்ப அறிவுடைமை அறியாமை, அந்த அறிவோட சம்பந்தப்படுத்ததுனால இன்னும் புரிய வச்சுட்டான். அறியாமை அப்படின்றதுன்னா என்ன அர்த்தம், அறிவு இல்லாமை, அறிவுடைமை அறிவு இல்லாமை அறியாமை, இப்படி பாக்கணும். இங்க ஆலோக அபாவம் தான். அப்போ இந்த கருப்பு நகர்றது அப்படின்னு நீங்க சொன்னீங்களே அப்படின்னாக்க, கருப்பா கருப்பா இருக்க கண்ணால பாக்குறேனே அப்படின்னு சொன்னா,
யோசிப்பாரு கருப்பு அந்த இருட்டுன்றது ரூப திரவியமான கண்ணால பாக்கிறதுக்கு இல்லையே. ரூப திரவியமாக இருந்தா நகரம், ரூப திரவியமா இருந்தா கண்ணால பாக்கலாம். அதுக்கு ரூபகமே இல்லாத ஒரு இருட்ட போய் நீ எப்படி பார்த்தன்னு சொன்னா எல்லாரும் பிரமத்துல சொல்லிட்டு இருக்கும், இருட்டு வந்துட்டு இருட்டு வந்துட்டு சீக்கிரம் போ அப்படின்னு. அப்ப இருட்டு வந்துட்டுன்னா கண்டுபிடிக்கணும் இல்லையா, ஒரு டார்ச் எடுத்து பாரு அடிச்சு பாரு இருட்டு இருக்கான்னு அப்படின்னா இருட்டுக்கா போச்சு இல்லையா, டார்ச் எடுத்து பாருங்களேன் இருட்டு வந்துட்டு லைட்டை போட்டு பாருங்களேன் இருட்டு எங்கன்னு அப்படின்னா அந்த இருட்டுன்னு ஒண்ணு இல்லை. அது என்னன்னா வெளிச்சத்தினுடைய இல்லாமை தான் இருட்டு. அதே மாதிரி வேதாந்தத்துல சொல்லி கொடுக்கக்கூடிய அம்பாலானவர் உள்ள இருக்கான்னு சொன்னா அதை இல்லன்னு சொல்றான் பாருங்க, அதுதான் அஞ்ஞானம். இந்த அஞ்ஞானத்துக்கும் அந்த இருட்டுக்கும் கிணறு. சமப்பிரகாசவத்து விருத்த சுவாவியோக, இது இருந்தா ஞானம் இருந்தா அஞ்ஞானம் இருக்க கூடாது, அஞ்ஞானம் இருந்தா ஞானம் இருக்காது, இதுதானே உலகம். வெளிச்சம் இருந்ததுன்னா இருட்டு இருக்காது, இருட்டு இருந்ததுதான் வெளிச்சம் இருக்காது. ஆனா என்கிட்ட பாருங்க அம்பாலும் இருக்கா, நானும் அவ்வளவு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னாக்க இங்கதான் பிரச்சனையே வருது. பிரம்மன்னது ஒரு லெவலுக்கு மேல ஒரு இதுதான் அத்தியாசம் அப்படின்றதுக்காக தான் ஆச்சாரியார் அத்தியாச பாக்கியத்தை எழுதினார் இல்லையா. அவர் என்ன பண்ணா இஸ்மத் அஸ்மத் பிரத்யேக கோச்சரையோகோ விஷய விஷயினோகோ சமப்பிரகாசவத்து விருத்த சுவாவையோகோ, விரோதமான சுபாவம், இது இருந்தா அது இருக்காது அது இருந்தா இருக்காது அப்படின்னா அம்பாள் எங்கிட்ட இருந்தானா நான் இருக்க கூடாது அப்படின்னாக்க இருக்க அங்கதான் ததாபி இருந்தாலும் இவனுடைய திபர் பாருங்க இருக்க. அம்பாள் இருந்தா கூட அதை ஒத்துக்க மாட்டேன்னு நம்ம சொல்றோம், இருட்டும் வெளிச்சமும் இருக்காதுன்னு நல்லா புத்திக்கு தெரியறது, ஆனாலும் இருக்குன்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம். அம்பாள் தானே எங்கிட்ட இருக்கா, நான் எப்படி தப்பு காரியம் பண்ண முடியும் என்ன, ஆனா பண்றானே இவன், இதுதான் ஆச்சரியமான விஷயம். அதான் மாயையினுடைய வேலை. இந்த மாயையே புரிஞ்சுட்டோம்னா தான் இது புரியும். அஸ்மின் எது சன் தமசம், சம் அப்படின்னா பிரௌட பிரகாசத்தினுடைய அபாவம் இல்லையா, அதுக்கு மாதா சொன்னா சன் தமஸ், தமசுனாக்க என்ன அர்த்தம்னா இருட்டுன்னு அர்த்தம். சன் தமசுனா நல்ல இருட்டு. சன் தமசம் ஏன் ஆவார கத்வார், இது என்ன பண்ணிட்டு தெரியுமா, அந்த நம்ம கையில இருக்கக்கூடிய அம்பால நம்மள பார்க்க விடாம பண்றது இந்த இந்த அஞ்ஞானமானது. ஆவாரகத்வாது தம ஆசீத் சுத்தியா, அங்க தமஸ் மந்திரம் தான் இருக்கு அப்படின்னு ஒரு நினைப்பு நமக்கு வரா மாதிரி பண்ணிடுது. பண்ணிட்டு சுத்தியாச்ச ஆத்ம விஷயகம் ததாசிரயம் அஞ்ஞானம், ஆத்ம விஷயமாக இருக்கக்கூடியதை நம்மள பார்க்க விடாம மறைச்சிட்டு அந்த மாயையானது அந்த அவித்தியானது என்ன பண்ணிட்டு கிட்ட இருக்கக்கூடிய ஆத்மாவை என்ன பார்க்க விடாம பண்ணிட்டு. ஆத்ம விஷேகம் தது ஆசிரியம் அஞ்ஞானம், அதை ஆசிரியிச்சு அந்த அஞ்ஞானமானது அனர்த்தகரம் பாருங்க, எல்லாம் என்னென்னவோ தப்பான காரியங்கள்லாம் என்ன செய்ய வைக்கிறது, அதை பார்த்துட்டு அதோட இருக்கிறத விட்டுட்டு இந்த உலகம் இருக்குன்னு நினைச்சிட்டு இது மேல இருக்கக்கூடிய ரெண்டாவது பொருள்னு வச்சுட்டு இந்த ரெண்டாவது பொருள்ல மேல ஆசையை வச்சுட்டு அந்த ஆசையினால குரோதம் வந்து அந்த குரோதத்தினால புத்தி தடுமாறி அந்த புத்தி தெளிவாக சங்கா சஞ்சாயத்தே காமஹா காமாத் குரோதோபிஜாயத்தே குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகா ஸ்மிருதி பிரம்சா ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசா புத்தி நாசாத் வினச்சதி. எந்த அளவுக்கு என்ன நாசம் பண்ணிட்டு பாருங்க, உள்ள இருக்கக்கூடிய அந்த அம்பாளை நான் பார்க்க தவறினால இப்படி நாசத்துக்கு கொண்டு போயிட்டு இப்படி அனர்த்தகரமாக இருக்கிறது. அது எப்படி இருக்கு, அவ்யாக்கிருத ஆகாசம் இது உச்சத்தே, இதைதான் மாயை மாயை அவ்யாக்கிருதம் என்று சொல்லுகிறோம். இந்த அறியாமையை தான் அவ்யாக்கிருதம் சொல்றோம், மாயைன்னு சொல்றோம், நிழல்னு சொல்றோம். நிழல் எதுக்கு சேர்ந்ததுன்னு யாருக்குமே தெரியாது இல்லையா, தெரியாமையே நிழல் நிழல்னு நம்ம விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் அவ்யாக்கிருத ஆகாசம் இது உச்சத்தே, இது எப்படி போகும் அப்படின்னா ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணிய புஞ்ச வசாத்து போன முன்னாடி ஏதோ பண்ண நம்ம முன்னோர்கள் பண்ண புண்ணியங்களும் இவன் பண்ண போன ஜென்மாலேயோ அதுக்கு முந்தின ஜென்மாலேயோ இவன் பண்ண யாகங்கள் வாஜபேயாதி யாகங்கள் பண்ணதனுடைய புண்ணியத்தினால இந்த ஜென்மால இவனுக்கு இந்த வேதாந்தம்னு ஒரு புக்கு ஒரு நல்ல குருவும் கிடைச்சி அவர் மூலமாக இவனுக்கு அந்த வேதாந்தத்துல சொல்லியிருக்கக்கூடிய யோவேத நிஷிதம் குகாயான்னு வேதத்துல சொல்லியிருக்கிறது தான்பா நீ உண்மையான அர்த்தம் அப்படின்னு அதை சொல்லி புரிஞ்சு அதை சிரவணம் பண்ணா வந்துட்டான் வேதம் மகா வாக்கியம் சிரவணம் ஆயிடுச்சு, குரு சொல்லிட்டாரு நீதாம்பா பிரம்மன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாருனாக்க வருமா வராத, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கு அவரோட சேர்ந்து மனனம் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கப்புறம் என்ன பண்ண அதை எனதாக்க வேண்டியிருக்கு. மனன சிரவண மனன நிதித்தியாசங்களோட சேர்ந்து புரிஞ்சுக்கணும். அது
எதனால புரியுதுன்னா, வேதத்தினுடைய தாற்பயம் எங்க இருக்கு? வேதத்தை தெரிஞ்சா போதுமா? வேதத்தை தெரிஞ்சா போதாது. வேதத்தை தெரிஞ்சா என்ன கிடைக்கும்? அம்மா அம்பாள் அவில் போக்திரி உங்களுக்கு வந்து ஆர்த சந்த மசாபகா, சமஸ்கிருதம் தான் தெரியும். ஆர்தன்னா ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய, சந்தாபம்னா இருட்டு, அதை போக்கக்கூடிய. அம்பாள் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய இருட்டை போக்கடிப்பாள், நம்ம எங்க புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதுல. பிரம்மமா அம்பாள் தான் இருக்கா? உன்னுடைய உண்மையான சொரூபம் ஜீவஸ்வரூபமும் பிரம்மஸ்வரூபமும் ஒண்ணு. இப்படி அதை ஒண்ணுன்னு யார் மகா வாக்கியத்தின் மூலமாக புரிஞ்சு கொள்கிறானோ அவனுக்கு தான் அந்த தமசானது போகும், அவனுக்கு தான் அந்த முக்தியானது கிடைக்கும். ஆகையினால மகா வாக்கிய சிரவண ஜன்ய, அது என்ன மகா வாக்கியம் அப்படின்னா, நிறைய ஏற்கனவே பார்த்திருக்கோம், இருந்தாலும் அது ஒரு தடவை ரிகலெக்ட் பண்ணிக்கணும் நம்ம நமக்கு நாமே சொல்லிக்கிறதுக்காக. மகா வாக்கியம்னா என்ன அர்த்தம்? ஜீவனையும் பிரம்மத்மும் ஒன்று என்று சொல்லக்கூடிய வாக்கியத்துக்கு பேரு மகா வாக்கியம். மகா வாக்கியம் பெரிய வாக்கியம்ன்ற அர்த்தம் இல்லை, அகம் பிரம்மாஸ்மி அவ்வளவுதான். அதுல வாக்கியம் ரொம்ப சின்ன வாக்கியம் தான் அது. தத்து தோமசி பிரஜானம் பிரம்மா, அயம் ஆத்மா பிரம்மா அப்படின்னு பிரபலமாக நான் அது. யோ வேத நிகிதம் குஹாயாம்ன்றத ஒரு மகா வாக்கியம் தான் இல்லையா? அங்கேயே ஒரு பிரம்மத்தடி எங்க இருக்கு? பிரம்மனாக சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா எங்க இருக்குன்னா, யோ வேத நிகிதம் குஹாயம் அதுவே. ஆனா நம்ம சாதாரணமா விவகாரத்துக்கு என்ன வச்சுட்டு இருக்கோம்னாக்க, மகா வாக்கியம்னாக்க நாலு. பூரியில ஒரு மடத்தை ஸ்தாபனம் பண்ணாரு, அங்க பிரஜானம் பிரம்மான்னு. துவாரகால சாமவேதத்தை ஸ்தாபனம் பண்ணாரு, அங்க வந்து தத்துவமசி. அப்புறம் நார்த்ல வந்து ஜோதிஷ் மட்டில் வந்து மாண்டிக்கிய உபநிஷத்தை சொல்லக்கூடிய அயமாத்மா பிரம்மாவை அங்க ஸ்தாபனம் பண்ணாரு, தோடகாச்சாரியார வச்சிருந்து. இங்க சவுத்துல சிருங்கேரி ஆச்சாரியால வச்சிருந்து, இங்க வந்து அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லக்கூடிய எஜிர்வேதத்தை. இப்படி எஜிர்வேதத்துக்கு ஒண்ணு, ரிக்வேதத்துக்கு ஒண்ணு, சாமவேதத்துக்கு ஒண்ணு, அதர்வ வேதத்துக்கு ஒன்னாக இருக்கக்கூடிய அந்த மகா வாக்கியங்களை வைத்துக் கொண்டு, இந்த மகா வாக்கியத்தை தான் போய் எல்லாருக்கும் ரீச் ஆகணும்னு சொல்றதுக்காக, இந்த மகா வாக்கியத்தை அறியாம போயிட்டான்னாக்க அவனுடைய ஜென்மாவானது நஷ்டமாயிடும்பா. அதுக்கப்புறம் புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடரேசனு இவன் திரும்பி திரும்பி பிறந்துட்டே இருப்பான். இது இந்த இந்த பிறவி பெருங்கடல்ல நீந்தணும்னாக்க அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே மார்க்கம் அந்த மகா வாக்கியம் தான். அந்த மகா வாக்கியத்தை சிரவணத்தின் மூலமாக, சிரவணத்தின் மூலமாக சிரவண மனன நிதித்தியாசனம், சிரவணமானது பிரமாண அசம்பாவனையை போர்க்கும். இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, யார் சொன்னா, யார் சொல்றதெல்லாம் கேட்க முடியும் நம்ம அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து, அப்பா இதெல்லாம் வந்து கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது, காதால கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது, அனுமானத்தினால தெரிஞ்சுக்க முடியாது, வேதம்னு ஒண்ணு இருக்கு அதுதான் இத சொல்லும் அப்படின்னு சொல்லி, அந்த வேதத்தினுடைய பிராமான்யத்தை உங்களுக்கு சொல்லக்கூடியது சிரவணம். அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய விஷயம், சார் என்ன பார்த்து போய் பிரம்மன்னு சொல்றது சார், எப்படி சார் அந்த வேதத்தை நம்புறது, நான் எப்படி சார் பிரம்மமாவேன்னு கேட்டா, நீங்க மனநம் பண்ண வேண்டியிருக்கு. மனநம் பண்ணிதான் அது தெரியும், பிரமேய அசம்பாவனையானது போயிருது. அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்தினால விபரீத பாவனையினால, இவ்வளவு ஜென்மாவை நான் இந்த உடம்பையும் பாடியும் நான் நான் நினைச்சு நினைச்சு திடீர்னு நீங்க வாட்டிக்கு 2019 வந்துட்டு நீங்க தான் தத்துவம் நடக்கிற காரியமா, ஒரு கோடி ஜென்மம் ஆயிடுச்சு எனக்கு இங்க வந்து நடக்காது அப்படின்னாக்க, இங்கதான் அதை பிராக்டிஸ் பண்ணி அதை புரிய உணதாக்க வேண்டும். இத அப்படின்றதுக்கு கான்ஸ்டன்ட் பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்குப்பா. இத நீ வந்து 24/7 ஆசையா இருக்கணும் விரும்புறீங்களோ இல்லையா, வெரி குட், இன்னைக்கு அதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் பாத்தீங்களா? அது மாதிரி 24/7 பண்ணக்கூடியதுதான் நிதித்தியாசனம். இப்படி மகா வாக்கிய சிரவண ஜன்ய தீவிருத்தி, இந்த புத்தி விருத்தியினுடைய பிரதிபலத்தை ஆகாதன, இதன் இந்த உங்கள் மூலமாக இந்த வேதாந்தின் மூலமாக அம்பாலானவள் இந்த புத்தகத்துல வந்து உட்கார்ந்து இவருடைய வாய் மூலமாக அந்த குருவினுடைய வாய் மூலமாக நம்ம கையில வந்த அந்த ஆகாரேன எங்கிட்ட இருக்கக்கூடிய, நான் வந்து நான் ரொம்ப சின்னவன் நினைச்சு இந்த செல்ஃப் கான்பிடன்ஸே இல்லாம, நான் என்ன சார் என்னெல்லாம் யார் சார் மதிக்க போறாங்க அப்படின்னு நினைச்சு இந்த ஆளுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் கொடுக்கறாரு பாருங்க அம்பாள். நீ தான் அது, நானே நீ தான் அப்படின்னு சொல்லக்கூடியவள். ஆகையினா அபஹந்தினா இந்த சன் தமஸ் இருக்கு இல்லையா, இத போக்கடிக்கிறார் பாருங்க. எல்லாருடைய மனசுல இருந்தது நீதான் அந்த பிரம்மா, தொம் சுவாஹா தொம் சதா தொம் ஹி அப்படின்னு அவர் ப்ரே பண்ணது. அந்த ஒரு சொரூபமாக பவா அவர் இந்த பவானி தொம் தாசே அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள அம்பாள் அவன் பவானின்னு ஏதோ சொல்றதுக்கு வந்தான். இதுக்குள்ள நான் உன்ன மாதிரியே ஆகணும்னு நினைச்சுட்டு அம்பாளை கீழே வந்து இவனையே அவனை நிஜ சாயுஜ்ய பதவியை கொடுத்தான்னு தெரியறது இல்லையா,
இப்படி அம்பாளானவள் என்ன பண்றாரு, அனர்த்த அந்த பிரதிபலித்த ஆகாரேன அபஹந்தி, அந்த அஜானத்தை போக்கடித்து இவனை வேதாந்தியாக ஆக்கி இவனை ஜீவன் முக்தனாக ஆக்குகிறாள். ஆகையினால அவளுக்கு ஹார்த சந்தமச அபஹா அப்படின்னு பேர் அப்படின்னா. இவனுக்கு ஏன் அந்த எண்ணம் வருது அப்படின்னா, இவன் ரொம்ப நாள அஜானத்திலேயே இருந்திருது. நாகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மன்லாம் கிடையாது சார், போங்க சார், நான் ஒரு சாதாரண ஆளு அப்படின்றான். நான் வந்து சம்சாரி சார் அப்படின்றான். பிரம்ம நாஸ்தி பாத்தி, பிரம்மமானது கிடையவே கிடையாது, இருந்தா எனக்கு தெரியணுமே அப்படின்லாம் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான். இவன் என்ன பண்றது, இருந்தா தெரியும் சார், இந்த இடத்துல ஒரு யானை இருந்தா எனக்கு தெரியுமா தெரியாதா, இது யானை இருக்கா இல்ல இல்லையா, நீங்க பிரம்மமா இருந்தா பிரம்மமா தெரிஞ்சிருக்கணுமே, ஆனா பிரம்மம் இல்ல, இப்படின்னு ஒரு தீர்மானமான ஒரு பிடிவாதம் ஒரு ஈகோ வச்சுட்டு இருக்கான். இவன் கிடையாது, நான் பிரம்மன்லாம் கிடையாது, நான் சம்சாரி, என்ன நான் பிரம்ம, பிரம்மன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது, பிரம்ம நாஸ்தி பாதி, ஏன் காணப்படாத காரணத்தினால், இருந்தா தெரியும் இல்லன்னா அசடு வெளியாதீங்க, நீங்க இருந்தா எனக்கு தெரியும், அது எப்ப இல்லையோ இல்ல அப்படின்னு ஒரு விஷயம் வச்சிருக்கான். நாகம் பிரம்மா அஸ்மி சம்சாரி பிரம்ம நாஸ்தி ந பாதி இது அஜானசிய, இப்படி இவ்வளவு ஷியூரா இருந்து கொண்டு அசட கொண்டு வந்து இந்த வேதாந்தா கிளாஸ்ல உட்கார வச்சு, திரிசதிய உட்கார வச்சு, அந்த அயக்ரீவரும் அகஸ்தியரும் இந்த ஒரு அசடுக்கு போய் எப்படி ஆக்கிட்டா பாருங்க, நம்மள போய் சோகம் பிரம்மாஸ்மி சச்சிதானந்த லட்சணஹா அப்படின்னு, நீதாம்பா அந்த பிரம்மம் சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தம்னு சொல்லக்கூடிய அந்த லெக்சரை கேட்கும் போது, ஏதோ யாரையோ பத்தி கடவுளை பத்தி பேசுறான்னு நினைச்சிட்டு இருந்தியே, அது வேற யாரும் இல்ல, நீதாம்பா அது, சோகம் என்ன சோகம் பிரம்மாஸ்மி சச்சிதானந்த லட்சணா, இப்படி ஏகாக்கார புத்தி, இந்த ஐக்கிய புத்தியை எடுத்துன்னு வந்தார் பாருங்க, ஜீவனும் அந்த அம்பாலும் ஒண்ணு எனக்கூடிய அந்த ஐக்கிய புத்தியை பாத்தியத்த நியமேன பாத அதிஷ்டானம், இதுக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது அம்பாள், நீதான், நீ பாக்குறதுனாலதான் இந்த உலகம் இருக்கு, நீ இத சம்சாரம் நினைச்சா சம்சாரம், நீ சம்சாரி இல்ல நினைச்சா சம்சாரி இல்ல, இதுக்கெல்லாம் காரணம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய நான் தான், நானும் நீயும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி, மேக நானாஸ்தி கிஞ்சன இந்த விஷயத்தை ஸ்ருதியும் சொல்றது, கடோபநிஷத்துல மேக நானாஸ்தி கிஞ்சன மிருத்யோ ஸ்மிருத்யமா ப்னோதி யைஹ நானேவ பஷ்யதி, இங்க யார் ஒருத்தன் நானாவாக பார்க்கிறானோ அவனா, இங்க நானாவே கிடையாது, இருக்கிறது ஒரு பிரம்மன் தான் சத்தியம், இந்த உலகமானது நானாவா பார்க்கறது எல்லாமே மித்யா, ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்மைவ அப்படின்ற தத்துவத்தை சொல்றதுக்காக தான் நேக நானாஸ்தி கிஞ்சன ஒரு சுதியானது சொல்றது. அந்த நேக நானாஸ்தி ஏகம் சத்து, அந்த ஐக்கியத்தை சொல்லக்கூடியதுதான் வேதாந்தத்தினுடைய வேதத்தினுடைய தாத்பரியம். அத விப்ராஹா பகுதா வசந்தி, இந்த பிராமின்ஸ் எல்லாம் அது புரியறதுக்காக என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, திக்பாலர்கள் சொல்றாங்க, அவர்களை கிரகபாலன் சொல்றாங்க, சிவன் சொல்றாங்க, விஷ்ணுன்னு சொல்றாங்க, இப்படி எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னது. இப்படி இது ஏகாக்கார விருத்தி பாத்தியத்துவ நியமேன பாத அதிஷ்டானம் நேக நானா இது ஸ்ருதி சித்த பிரம்மரூபா இது யாவது, இதெல்லாம் ஸ்ருதி சித்த பிரம்மரூபமாக இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா, இதெல்லாம் ஸ்ருதி சித்தமாக இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்னா, ஸ்ருதியில சித்தாந்தமாக இந்த பிரம்மத்தை பத்தி சொல்லிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நான் சொல்லிருக்கேன், இதுதான் எல்லாரும் அனைவரும் அறிந்து கொண்டே ஆகணும், இதுல வந்து சாய்ஸ்லெஸ்லி யூ ஹவ் டு நோ தி, வேதாந்தத்துக்கு வந்துதான் ஆகணும்னு சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லி, இப்படிப்பட்ட ரூபமாக இருக்கக்கூடியவள் ஹிருதயத்துல சந்தமசை நான் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் நினைச்சிட்டு இருக்கவனை அபஹா இந்த அஜ்ஞானத்தை போக்கி, இல்லப்பா ஸ்தூல சூக்ம காரண சரீரா வெதிரிக்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த லட்சணா அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு வரக்கூடிய இத இந்த அர்த்தத்துலதான் ஹார்த சந்தமச, அந்த ஹார்த சந்தமச நம்மளுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை அபஹா நீக்கி விடுபவள் அப்படின்னா ஞானத்தை கொடுப்பவள் அப்படின்னு அர்த்தம். ஹார்த சந்த மசாபஹாயை நமஹா.